ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஆப்பிள் லான்ச் பண்ணியிருக்கிற அவங்களோட சீப்பஸ்ட் ஐஃபோன் எஸ்இ பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து அவங்களோட பீக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயரோட ஃபஸ்ட் ஈவெண்ட் ஒன்று நடத்திருந்தாங்க. அதில் வந்து எக்ஸிஸ்டிங் ஐஃபோன் 13க்கும் 13 ப்ரோக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த புது கலர் க்ரீன் கலர் வேரியண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ஃப்ரைடேலேருந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் யூ வில் கெட் ஃப்ரம் மார்ச் 18th. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஐஃபோன் SE3. ஸோ இந்த வருஷத்தில் அவங்க லான்ச் பண்ண சீப்பஸ்ட் ஐஃபோனு இது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஓல்டஸ்ட்டு பாடி தான். கிட்டத்தட்ட வந்து 2017 வந்து அந்த ஐஃபோன் 8 அந்த மாதிரிலாம் வந்து அந்த சைஸ் பாடி தான், பெசல்ஸ்லாம் பெருசாக இருக்கும். பட் இதில் ப்ராசர் பார்த்திங்கன்னா A15 கொடுத்துருக்காங்க. அந்த A15 ப்ராசர் தான் வந்து இப்போது ஐஃபோன் 13 ப்ரோவில் கூட இருக்குது. இதில் 6 க்ரோ ப்ராசர் இருக்குது. அண்ட் இதை பார்த்திங்கன்னா ஐஃபோன் 8 விட 1.8 டைம்ஸ் ஃபாஸ்டர் அண்டு கம்பேர்ட் டு ஆல் த காம்படிஷன்ஸ் வந்து இது வந்து ஃபாஸ்டஸ்ட் சிப் நம்ம டைரெக்டாகவே சொல்லலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு $400 கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஒரு 32,000 வரும். அந்த ரேஞ்சில் சாம்சங்கோ கூகுளோ உங்களுக்கு வந்து டாப் எண்டு இப்போ ஸ்னாப்ட்ராகன் 8 Gen ஒன்று கொடுக்க போகிறதில்ல. ஸோ ஆப்பிள் வந்து அந்த ரேஞ்சில் வந்து டாப் எண்ட் ப்ராசஸர் வந்து கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம். பட் அதில் உங்களுக்கு பேட்டரி தான் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அண்ட் டிஸ்பிளேயும் கொஞ்சம் சின்னது, பெசல்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் பேட்டரி லைஃப் வந்து இந்த வருஷம் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து A15 பயானிக் வந்து பவர் ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணும். அண்ட் இது வந்து 5G சப்போர்ட் பண்ணும். பேக்கில் வந்து 12 MP கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு லென்ஸ் தான். அண்டு கம்பியூட்டேஷனல் ஃபோட்டோகிராஃபி வித் A15 பயானிக்கோட ஃபோட்டோஸ் வந்து செம சூப்பராக வரும் அப்படின்னு ஆப்பிள் சொல்கிறாங்க. நம்ம அதை ஆல்மோஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணலாம். ஆப்பிளோட கேமரா குவாலிட்டி நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அண்ட் வீடியோ குவாலிட்டி, ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த ப்ரைஸுக்கு ஆப்பிளுக்கு காம்படிஷன் யாருமே கிடையாது. அண்ட் இதில் வந்து iOS 15 கொடுத்துருக்காங்க, த லேட்டஸ்ட் OS. அண்ட் இதில் ஃபோக்கஸ் மோட்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிவிட்டு அவங்க ஏகப்பட்டதை ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஹைலைட்ஸ். டச் ஐடி இருக்குது, வாட்டர் ரெசிஸ்டன்ட் எல்லாமே இருக்குது. அண்ட் இதோடு சேர்த்து அவங்க ஆப்பிள் ஐபேட் ஏரையும் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷத்தோட ஐபேட் ஏர் கலர்ஃபுல்லாக ஏகப்பட்ட காம்பினேஷனில் வந்திருந்தது. அண்ட் இதுலேயும் பார்த்திங்கன்னா பீக் பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷத்தோட இந்த லான்ச் பார்த்திங்கன்னா மெயினாக பர்ஃபார்மன்ஸ் தான். பர்ஃபார்மன்ஸ் எல்லா இதுலேயுமே வந்து அள்ளி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஐபேட் ஏரில் பார்த்திங்கன்னா M1 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. M1 ப்ராசஸர் பார்த்திங்கன்னா அவங்களோட லேப்டாப்பில் ஒரு ஒன் ஆஃப் த டாப் எண்டு ப்ராசஸர். ஸோ அந்த ப்ராசஸரை வந்து அவங்க ஐபேட் ஏரில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து ஐபேட் ப்ரோவில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா 60% இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் கிராஃபிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 2x வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ அவ்வளோ ஃபாஸ்டான ஒரு ப்ராசஸரை இந்த இதில் ஒரு 600 உள்ள டேப்லெட்டில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 599 இந்த ப்ராசஸரில் இந்த டேப்லெட்டில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நியூரல் இன்ஜின்ஸ் 16 கோர் இருக்கிறதுனால ஈஸியாகவே வந்து இமேஜ் எடிட்லாம் பண்ணும்போது பேக்ரவுண்டில் அழகாக ஸ்பிட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இன்னொரு ஃபியூச்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்டேஜ். ஸோ நீங்கள் வீடியோ கால்லாம் பேசுகிறீங்க, அதில் நிறைய பேர் நவுந்துக்கிட்டே பேசுகிறாங்க அப்படின்னா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எல்லாரையும் கவர் பண்ணும் சென்டர் ஸ்டேஜ். அண்ட் இது வந்து வைஃபைலையும் வருது, 5G வருது. இதில் நீங்கள் எக்ஸ்டர்னல் டிவைஸ், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜும் சப்போர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து 2x வந்து ஃபாஸ்டராக இருக்கும் லாஸ்ட் இயர் மாடலோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இதில் நிறைய அக்சசரிஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் கீபோர்டு அண்டு ஆப்பிள் பென்சில் 2 இதெல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து என்வான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, ஏகப்பட்டது வந்து மேக்னெட்ஸு, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீயூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஆப்பிள் சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் தான் கலர்ஸு, ஐபேட் ஏரில் அவைலபிள் கலர்ஸு. இது வந்து 599 ஸ்டார்ட் ஆகுது, 64 GB வேரியண்ட், பேஸ் வேரியண்ட்டு. மார்ச் 18th நீங்கள் இதை வாங்கலாம். ப்ரீ ஆர்டர் வந்து இந்த ஃப்ரைடேலேருந்து பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் தி ஹைலைட்ஸ் ஆஃப் ஐபேட் ஏர் இந்த ஐஃபோன் எஸ்இ மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்னொரு வேறு லெவல் ப்ராசர் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க, M1 Ultra. M1 Pro இருக்குது, M1 Max இருக்குது, அதுக்கும் மேலே M1 Ultra. ரெண்டு M1 Max சேர்த்தது தான் வந்து M1 Ultra.
அண்ட் M1 அல்ட்ரா பவர் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஸ்டூடியோ ஒன்று, ஸ்டூடியோ டிஸ்பிளே ஒன்று, ரெண்டுமே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்ஸ் ஸ்டூடியோ பார்த்திங்கன்னா M1 மேக்ஸ் யூஸ் பண்ணோன்னா அது வந்து $2,000. மேக்ஸ் ஸ்டூடியோ வந்து M1 அல்ட்ரா யூஸ் பண்ணோன்னா அப்படியே டபுள் த ப்ரைஸ், $4,000. அண்ட் ஸ்டூடியோ டிஸ்பிளே பார்த்திங்கன்னா $1,600. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு மார்ச் 18th அவைலபிளாக இருக்கும்.